பாளையங்கோட்டையில் June 9-10 தேதிகளில் மாநில அளவிலான சீனியர் தடகளப் போட்டிகள் நடைபெறுகின்றன என்று நெல்லையில் நடந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பின்போது திருநெல்வேலி அத்லட்டிக் சங்கத்தின் தலைவர் திரு ஐயாத்துரை பாண்டியன் தெரிவித்தார். ஏவிகே குழுமத்தின் சார்பில் 91வது மாநில சீனியர் தடகளப் போட்டி வரும் 9 மற்றும் 10 தேதிகளில் பாளையங்கோட்டை அண்ணா விளையாட்டு அரங்கத்தில் நடக்கின்றது. இதில் தமிழகத்தின் சிறந்த வீரர் வீராங்கனைகளான லஷ்மணன், தருண், ஆரோக்கியராஜ், முகமது சலாவுதீன், சுரேந்தர், சூர்யா, அர்ச்சனா பங்கேற்கின்றனர். இது தவிர இந்தியன் வங்கி, தமிழ்நாடு போலீஸ், அஞ்சல் துறை, ரயில்வே, LIC, வருமான வரித்துறை, ராணுவ அணி போன்ற துறையைச் சேர்ந்த 1200 மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். 22 போட்டிகள் நடத்தப்படுகின்றன. போட்டியில் வெற்றி பெறும் சிறந்த வீரர் வீராங்கனைகள் அஸ்ஸாம் கவுஹாத்தியில் வரும் 26-29 தேதி வரை நடக்கவுள்ள தேசிய தடகளப் போட்டியில் பங்கேற்க தகுதி பெற உள்ளனர். மேலும் அஸ்ஸாமில் நடைபெறும் தேசிய தடகளப் போட்டிக்கு தகுதி பெறும் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த வீரர்களின் பயணச் செலவுகளை ஏவிகே கல்விக் குழுமங்கள் பொறுப்பு ஏற்றுக்கொள்ளும் என்றும் டாக்டர் எஸ் ஐயாத்துரை பாண்டியன் தெரிவித்துள்ளார். போட்டியின் போது மாவட்ட தடகளச் சங்க செயலாளர் பிலிப், மாவட்ட விளையாட்டு அலுவலர் வீரபத்திரன், ராமநாதபுரம் மாவட்ட விளையாட்டு அலுவலர் பிராங்க்பால் ஜெயசீலன், பெல்பின்ஸ் சஞ்சய் குணசிங், டாக்டர்கள் பாலசுப்பிரமணியன், துரைசிங், வண்ணார்பேட்டை விவேகானந்தா வித்யாசரம் பள்ளி தாளாளர் திருமாறன், தடகள பயிற்சியாளர் சத்யா உடன் இருந்தனர். June 2018 9 மற்றும் 10 ஆகிய தேதிகளில் ஏவிகே கல்வி குழுமத்தின் சார்பாக 91வது தமிழ்நாடு மாநில அளவிலான சீனியர் தடகள போட்டி அண்ணா விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற உள்ளது. இதில் தலைசிறந்த வீரர் வீராங்கனைகளான லட்சுமணன், தருண், ஆரோக்கியராஜ், முகமது சலாவுதீன், சுரேந்தர், சூர்யா, அர்ச்சனா போன்றவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து தரப்பட உள்ளது. போட்டி 9 தேதி மத்தியானம் இனாக்ரேஷன் ஃபங்க்ஷன் 2:30 அளவில் நடைபெறும். அதுக்கு தலைமை தாங்கது வால்டர் தேவாரம் அவர்கள் மற்றும் கலெக்டர் இல்லையா டிஐஜி எஸ்பி அவர்கள் கலந்து கொள்வார்கள். இதில் ஜெயிக்கவங்க தான் அஸ்ஸாமில் நடைபெற உள்ள 28 மற்றும் 29 தேதிகள் அஸ்ஸாமில் நடைபெற உள்ள போட்டிகளில் கலந்து கொள்வார்கள். நெல்லை மாவட்டத்தில் வெற்றி பெற வீரர் வீராங்கனைகளை ஏவிகே கல்வி குழுமத்தின் சார்பாக ஏன் அஸ்ஸாம் மட்டும் இல்லை இன்டர்நேஷனல் எங்கே நடந்ததும் சரி ஏவிகே கல்வி குழுமத்தின் சார்பாக நெல்லை மாவட்ட வீராங்கனை வீரர்களை அழைத்துச் செல்வதற்கு உண்டான வாய்ப்பை நான் ஏற்படுத்திக் கொள்கிறேன். அதாவது தமிழ்நாட்டில் இது மாதிரி கிரௌண்ட் 5 கிரவுண்ட் இருக்கு இல்லையா. 1 மதுரை, திருநெல்வேலி, திருச்சி, கோயம்புத்தூர், சென்னை இல்லையா. இந்த கிரவுண்டு போட்டதுக்கு அப்புறம் இதான் ஃபர்ஸ்ட் முதல் தடவையாக நடைபெறுது இந்த போட்டி. அப்படிதானே இந்த சதுரடி போட்டி ஃபர்ஸ்ட் தடவை நடைபெறுகிறது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் அதாவது நேற்று போயிட்டு வால்டர் தேவாரத்தை பார்க்கும்போது சொன்னது உங்கள் டிஸ்ட்ரிக்ட் ரொம்ப கொடுத்து வச்ச டிஸ்ட்ரிக்ட்னாரு. யார் நீங்கள் கேட்காமே நாங்கள் கொடுத்துருக்கோம்னா நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க. அதாவது நடத்துறதுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கோம்னா ரொம்ப சந்தோஷம். இந்த போட்டியை மிகச்சிறப்பாக அதாவது எவ்வளவு நம்மளால் முடியுமோ அந்த அளவு மிகச்சிறப்பாக நடத்தி காட்டுவோம் என்று உறுதியளிக்கின்றேன். வசதி வாய்ப்புகள் அதாவது நிறைய ஹோட்டல்கள் அதாவது கல்யாண மண்டபங்கள் ஹோட்டல் கல்யாண மண்டபத்தை ஆல்ரெடி புக் பண்ணி வச்சுருக்கோம். அவங்களுக்கு உணவு மற்றும் என்ன வசதிகள் செய்தோ எல்லா வசதியும் செய்து ஃபோட்டோ ஃபினிஷிங் அப்படிங்கிற யாருன்னு சொன்னேன் இல்லையா. அதாவது எந்த ஒரு சஸ்பென்ஸுக்கும் வழிவகுக்காத அளவுக்கு இல்லையா. மேனுவலாக பண்ணாமல் இப்போ ஒரு ஆள் ஓடுதானே மேனுவலாக பண்ணாமல் டெக்னிக்கலாக இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணுதாங்க எலக்ட்ரானிக்ஸ் முறையில். அதில் எந்த குளறுபடியும் பண்ண முடியாது. 70 அஃபீஷியல்ஸ் வராங்க அதாவது அத்தரைஸ்டு ஆஃபீஷியல்ஸ் இல்லையா குவாலிஃபைடு ஆஃபீஷியல்ஸ் வராங்க. ஸோ ரொம்ப சிறப்பாக நடைபெறும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் அதுக்கு ஒத்துழைக்கணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.